MCR Wonder White Collection. Wonder White. Again, திருப்பி ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லா நாளும் யாராவது ஒருத்தர் கிட்ட சக்சஸ்ஃபுல்லா அடி வாங்காம நான் வந்ததே கிடையாது. சோ எங்க வாத்தி எப்படி இருக்காரு? விஜய் சார். நான் சொல்றது எக்ஸாஜரேஷனே கிடையாதுங்க. 50 பேர் நின்னா 50 பேர்கிட்டயும் போயிட்டு பேசி அவங்களை கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நடிக்க வருவார். இதில் விஜய் சார் ஸ்ட்ரிக்டான வாத்தியா இல்லை சாஃப்டான வாத்தியா? மாஸுக்கு நாகார்ஜுனாக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு காலத்தில் வந்து நான் தான் மெயின் வாய்ஸ். காலேஜில் விஜய் சேதுபதி அவர்களை பார்த்தீங்களா? இல்லை இல்லை, எங்களுக்கு காம்பினேஷன் கிடையாது. இப்போ காலேஜுக்குள்ளே விஜய் சேதுபதி வரலப்பா. ஓகேவா? ஐயோ, சினிமா விகடன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். குட்டி ஸ்டோரி வித் கிருஷ்ணாவில் இன்னைக்கு நம்ம கூட ஆக்டர் சேத்தன் சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ வாத்தி அவர்களே, எப்படி போயிட்டுருக்கு லைஃப்? நான் ஒரு சின்ன வாத்தி, பெரிய வாத்தி வேறு வெயிட்டிங். பிக் ஸ்க்ரீனில் நாங்கள் எல்லோரும் பார்க்குறதுக்காக அவளோட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சார், 13 இயர்ஸ் ஆஃப் சினிமா உங்களை எந்தெந்த இடத்துக்கெல்லாம் கொண்டு போயிருக்கு? எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் உங்கள், நீங்கள் எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கீங்க, எவ்வளோ தூரம் டவுன் ஃபால் ஆகியிருக்கீங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியே வந்திருக்கீங்க? ஸோ இதை பற்றி. அதாவது நான் சீரியல்ஸில் ரொம்ப பிஸியாக இருக்கிற காலத்துலேயும் வந்து சினிமா வர ஆரம்பிச்சிது எனக்கு. தாம் தூம் ஃபஸ்ட்டு படம், அதுக்கப்புறம் பொல்லாதவன் அப்படியே. ஆனால் அதுக்கப்புறம் கேப்பு, பெரிய கேப்பு. அதுக்கப்புறம் வந்து சீரியல்ஸில் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கிற நேரத்தில் வந்து சரி இனிமேல் பண்ண வேண்டான்னு வந்து பிரேக் எடுத்தேன். அந்த பிரேக் எடுத்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சினிமா இல்லை எனக்கு. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது உண்மையாகவே. அகெயின் திருப்பி ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு லைஃப். அப்ஸும் இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு சினிமா வர ஆரம்பிச்சிதுங்க. இப்போ வந்து பிஸியாக இருக்கேன் பை காட்ஸ் கிரேஸ். ஸோ அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். அது ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க சார்? ஓவர் கம் பண்ணவே முடியாது. நீங்கள் வந்து ரொம்ப டாப்பில் இருந்தாலுமே ஒரு டக்குன்னு ஒரு சரிவு வரும். அது எதனால் வரும்னே சொல்ல முடியாது. எல்லாருக்குமே இது நடக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பயங்கரமாக ஹேண்டில் பண்ண ஒருத்தர்னா விஜய் சார் அவர்கள். ஸோ அவர் படத்தில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அவர்கிட்ட இந்த மாதிரி பேசியிருக்கீங்க சினிமா பற்றி அவர்கிட்ட? இல்லை, நான் சொல்கிறது விஜய் சாருக்கு இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருதுங்கிறது கிடையாது. அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா வந்து ஒரு படம் வந்து ஹிட் ஆகும் ஃப்ளாப் ஆகும், பட் அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக வந்து பெரிய ஒரு பிரச்சனை இருக்காது. இப்போ என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து அன்னன்னைக்கு வந்து அந்தந்த மாதம் வந்து நடித்தால் தான் வந்து சர்வைவ் ஆக முடியும். ஸோ அது இல்லாமல் இருக்கும்போது கொஞ்சம் லைஃப் ஸ்டைலே வந்து பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணுங்கிறது தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ வாத்தி எல்லார் லைஃப்லேயும் ரொம்ப முக்கியம் சார். என் லைஃப்லாம் வாத்தி இல்லாமல் கடந்து வந்திருப்பேனான்றது யாருமே அப்படி தான். ஸோ உங்கள் லைஃப்பில் வந்த ஒரு முக்கியமான வாத்தி இல்லை ஃபஸ்ட்டு வாத்தி? ஃபஸ்ட்டு வாத்திங்கிறத விட நான் ஒரு 5th படிக்கும்போது எனக்கு கிளாஸ் டீச்சராக இருந்தாங்க மிஸ் மேரின்னு அவங்க பேர். எல்லாருக்குமே இந்த லேடி டீச்சர் தான் ஃபஸ்ட்டு. 5th வர வரைக்கும் ஒரு 4th rank 5th rank அந்த மாதிரி வாங்கிட்டுருப்பேன். 5th வந்தவுடனே எங்கள் இந்த டீச்சர் வந்து என்னை எவ்வளோ என்கரேஜ் பண்ணாங்கன்னா கிளாஸ் ஃபஸ்ட்டு வர ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 7th வரைக்கும் அவங்க டீச்சராக இருந்தாங்க. அது வரைக்கும் நல்லா படித்தேன், நல்லா போயிட்டு இருந்தது. 7th அப்புறம் ஸ்கூல் மாறிடுச்சு, வேறு ஸ்கூலுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் அடி வாங்கின வாத்தி இல்லை பேக் பெஞ்சர்ஸோட வாத்தி? அடி வாங்கின வாத்தி எல்லாருமே. அதாவது நான் கிட்டத்தட்ட 8th, 9th, 10th வந்து வேறு ஸ்கூலில் படித்தேன். அதாவது சென்ட் ஜோசப்ஸ் ஹை ஸ்கூல் மைசூரில். அங்கே பார்த்தீங்கன்னா சண்டேஸ் விட்டுருங்க, ஹாலிடேஸ் விட்டுருங்க. ஸ்கூலுக்கு போகாமல் இருந்த நாட்களை தவிர போன அத்தனை நாளும் யாரோ ஒரு வாத்திக்கிட்ட அடி வாங்கியிருக்கிறேன். ஹெட் மிஸ்டர்ஸாக இருப்பாங்க, இல்லைனா இந்த பிடி மாஸ்டராக இருப்பார், இல்லை யாரோ ஒரு டீச்சராக இருப்பாங்க. எல்லா நாளும் யாராவது ஒருத்தர்கிட்ட சக்ஸஸ்ஃபுல்லாக அடி வாங்காமல் நான் வந்ததே கிடையாது. ஸோ எப்படி போச்சு சார் ஷூட்டிங்? ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது, பெரிய கும்பல். அதனால் வந்து நாங்கள் ஹோட்டல் கோழிவிட அங்கே தானே இருந்திருக்கோம். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு வாத்திங்க ஒரு கேங் ஆகிட்டோம். செம்ம என்ஜாய் பண்ணோம். ஷூட்டிங்லேயும் சரி, ஷார்ட் இல்லாமல் இருக்கும்போது வெளியில் இருக்கும்போது நாங்கள் சேர்ந்து உட்காந்து சிரித்து 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 வயிறெல்லாம் புண்ணாகிற அளவுக்கு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே வந்து வெளியில். ஸோ வி ஹேட் ப்ராப்பர் ஃபன். ஸோ கைதியில் நீங்கள் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் அப்படியே மாஸ்டருக்கு லோகேஷ் அவர்கள் கொண்டு வந்துட்டாரா? ஆமாம் சொன்னாரா? கைதி நடிக்கும்போது சொல்லலை, அப்புறம் காஸ்டிங் எல்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் கூப்பிட்டாங்க.
ஸோ கூப்பிட்டு சேட்டன் நீங்கள் இந்த ரோல் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு எப்படி தோணுச்சு, என்னென்னலாம் மைண்டில் ஓடிச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து விஜய் சாரோட ஃபஸ்ட்டு நான் ஆக்ட் பண்ணுறது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காம்பினேஷன் இருக்குமான்னு கேட்டுக்கிட்டேன், கண்டிப்பாக அவரோட தான் உங்களுக்கு காம்பினேஷன் சொன்னாங்க. ஸோ வெரி ஹாப்பி. ஸோ அக்கா நிறைய படங்களில் விஜய் சார் கூட பண்ணியிருக்காங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக பிகில்ல கூட பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் இப்போ தான் ஃபஸ்ட்டு படம், ஸோ அவங்ககிட்ட கேட்டிங்களா சஜஷன்? ஸோ விஜய் சார் எப்படி இருப்பார், அவர்கிட்ட நான் போய் எப்படி பேசணும், அந்த மாதிரி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நான் கேட்கல. அவரே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தார், ரொம்ப டவுன் டு அர்த். நீங்கள் வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு, அதாவது ஃபீல் பண்ணவே விட மாட்டார். முதல்ல வந்தோடனே அவங்கள வந்து கம்ஃபர்டபுளாக நல்லா பேசி உங்களுக்கு என்ன ஒரு ஒரு வரவேற்பு கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு உட்கார வச்சு, ஸோ அந்த ஐஸ் பிரேக் பண்ணிவிடுவார் அவர். உங்களுக்கு அந்த அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்லாம் இருக்காது. ஸோ எங்கள் வாத்தி எப்படி இருக்கார் விஜய் சார்? எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கார் பாருங்கள். இந்த படத்தில் வந்து அப்படி ஒரு வேறு விதமான ஒரு கெட்டப்பில் பார்க்கலாம் நீங்கள், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார். ஸோ வாத்தியில் வந்துட்டு விஜய் சாரோட படமா இல்லை லோகேஷ் சார் படமா அப்படின்னு ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருக்குது. காம்பினேஷன் தான். ஸோ வந்துட்டு மாஸ்டர் யாரோட படமாக இருக்கும்? விஜய் சாரோட படம் டைரக்டட் பை லோகேஷ். எப்படி வந்திருக்கு சார்? ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கும்போது கண் கூட பார்த்துருப்பீங்க, ஏன்னா ரெண்டாவது படம் லோகேஷ் கூட ஒர்க் பண்ணும்போது அவரோட அந்த ஸ்கிரிப்ட் ஹேண்ட்லிங், அவரோட அந்த டைரக்ஷன்லாம் எப்படி இருக்குது, இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது? கைதி நடிக்கும்போதே நான் பார்த்தேன், கவனித்தேன், ரொம்ப தெளிவாக எடுப்பார். அதாவது ஒரு சின்ன விஷயமும் அவருக்கு தேவை அப்படின்னு அவர் நினச்சாருன்னா அது வர வரைக்கும் விட மாட்டார். அதே நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு சஜஷன் கொடுக்குறீங்க, அது நல்லா இருக்கிற பட்சத்தில் வந்து வச்சுப்பார். அது இல்லை வேண்டாம், அந்த சுச்சுவேஷனுக்கு வேணும் வேண்டாங்கிறது ஒரு டைரக்டருக்கு தான் தெரியும். வேண்டான்னு வந்து தோணுச்சுன்னா அது வேண்டான்னு கிளியராக சொல்லுவார். ஸோ எந்த இதுலேயும் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். மாஸ்டர்லேயும் வந்து டோட்டல் கண்ட்ரோல் வந்து அவர்கிட்ட இருந்தது. நீங்கள் வந்து அந்த ஷூட்டிங்கில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹி ஹேஸ் டோட்டல் கண்ட்ரோல் ஓவர் திங்ஸ் இன் அ ஷூட்டிங். ஸோ ஆன் ஸ்க்ரீனில் விஜய் சார் கூட ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் ஃபஸ்ட்டு ஷார்ட் வைக்கிறாங்க, உங்களுக்கு எப்படி எப்படிலாம் ப்ரெஷர் இருந்துச்சு? அந்த ப்ரெஷர் வந்து வரவே விட மாட்டார் அவர். அவருக்கு நல்லா தெரியும், அவரோட பெரிய சூப்பர் ஸ்டாருங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். ஈஸியாக இன்டிமேட்டேட் ஆகிடுவாங்க மற்ற ஆர்டிஸ்ட்டுங்கிறதும் வந்து அவருக்கு தெரிஞ்சதுனால காலையில் வந்த உடனே ஸ்பாட்டுக்கு வந்த உடனே எல்லாருக்கிட்டேயும் போய் பேசி, நான் சொல்கிறது எக்ஸாஜரேஷனே கிடையாதுங்க, 50 பேர் நின்று 50 பேர்கிட்டையும் போயிட்டு பேசி அவங்க கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நடிக்க வருவார். ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் வந்து ஒரு அந்த இது ஈஸ் ஆகிடும், அந்த ப்ரெஷர்லாம் வந்து போயிடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் டான்ஸ் வேறு லெவலில் ஆடுவீங்களா எப்படி பார்த்தீங்களா? அந்த லெவலில் ஆடுனீங்க சார், அதனால தான் கேட்க, அந்த லெவல் மட்டும்தான் வரும். உண்மையிலே சூப்பராக ஆடினீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு ஆட நல்லா ஆடுவீங்களா? அந்த ஜோடி நம்பர் 1 ஒரு ப்ரோக்ராமில் ஆடிருந்தோம், அதனால அதுக்கப்புறம் டான்ஸ்ன்றது முன்னாடி ஃபஸ்ட்டு படம் நடிக்கும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆடிருக்கேன் நான் வழி, அதுக்கப்புறம் ஆடலை. ஸோ வாத்தியில் ஆட வச்சுட்டாங்க. ஸோ எத்தனை டேக் போனீங்க? அதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாதுங்க, ஒரு சின்ன ஸ்டெப் தானே, ஸ்டெப்பும் கிடையாது, அது கையில் மட்டும்தான் ஸ்டெப்பு. ஆக்சுவலாக காலில் போட்டால் தான் ஸ்டெப்பு, இது கையில் போட வச்சுட்டாங்க. அதுவும் ஒரு டான்ஸ், அது ஒரு கலை. ஆமாம், பட் அது ஸ்டெப்புன்னு சொல்ல முடியாது, கையில் தானே. ஸோ அது மூமெண்ட். ஸோ அவர் கூட ஆடினது எப்படி இருந்துச்சு? அவரும் ஆடுறாரு அவங்க கூட வாத்தியில், கண்டிப்பாக ஆடுவார். இல்லை இல்லை, படத்தில் நான் அந்த சாங்கில் வரமாட்டேன், ஓ ப்ரோமோவில் மட்டும்தான் வருவேன். இதில் விஜய் சார் ஸ்ட்ரிக்டான வாத்தியா இல்லை சாஃப்டான வாத்தியா, பேக் பெஞ்சர்ஸோட வாத்தியா? நீங்கள் பாருங்கள், பேக் பெஞ்சர்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் மாஸுக்கு பிடிக்கிற ஒரு வாத்தியாக இருப்பார். நீங்கள் எப்போது டைரக்ட் பண்ண போகிறீங்க? ஏன்னா போஸ் வெங்கட் உங்களோட ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஸோ அவர் இப்போ டைரக்ட் பண்ணியிருக்காரு கன்னி மேடம், சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, கிரிட்டிக்கலி நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸும் வருது. ஸோ நீங்கள் எப்போது கூடிய சீக்கிரம், அதாவது ஒரு 2-3 தடவை அந்த பண்ண இருந்து அது தட்டி போச்சு. ஸோ இப்போ இந்த தடவை வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக மூவ் ஆகிட்ருக்கு. பேசுனீங்களா ஆக்சுவலாக போஸ் வெங்கட்? ஆமாம், பேசிட்டு இருப்போம், அடிக்கடி பேசுவோம். படம் பார்த்துட்டீங்களா? நீ படம் பார்க்கல தான் நான் வந்து திட்டிருப்பாரு பயங்கரமாக. இல்லை, அவர்கிட்ட இன்னும் சொல்லலை, நான் பார்க்கலன்னு இந்த இன்டர்வியூ பார்த்து கண்டுபிடிச்சேன். நீங்கள் ஃபஸ்ட்டாக அவள் படம் டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ படம் எப்படி இருக்கும், என்ன எதிர்பார்க்கலாம்? ரெண்டு இருக்குது, ஒரு படமாகவும் பண்ணலாம் இல்லைனா வெப்சீரிஸாகவும் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது. முதல்ல இப்போ நான் பண்ண போகிற ஒரு கதை வந்து காமிக் த்ரில்லர், ஒரு த்ரில்லர் இருக்கும், பட் அது வந்து ஒரு பேக்ராப் ஃபுல்லாக வந்து காமெடியாக இருக்கும். ஸோ நீங்களும் டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோலிவுட்குள்ளே வந்தீங்க, சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கும். நீங்கள் பார்த்த வரைக்கும் டைரக்ஷனில் லோகேஷ் உங்களுக்கு எந்த வகையில் உதவினார், இல்லை நீங்கள் என்ன வகையில் லோகேஷ்க்கு உதவுனீங்க? ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப கிளாரிட்டியோடு உங்களுக்கு தெரிஞ்சிடும், என்ன வேணும், என்ன எதிர்பார்க்குறாருங்கிறது.
அந்த கம்யூனிகேஷன் வந்து எப்படி அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்டே வந்து அவர் கம்யூனிகேட் பண்ணுறாரோ அதே மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்கிட்டையும் வந்து நீட்டாக கம்யூனிகேட் பண்ணிடுவார். ஸோ கைதிலேயும் சரி வந்து அந்த டாக்டர் ரோல் பண்ணும்போது கிளியராக தெரிஞ்சது என்ன என்ன எதிர்பார்க்குறாரு, என்ன வேணும் நமக்கு, என்ன என்ன வேணும் அவருக்கு அப்படிங்கிறது, என்ன பண்ணணும் நம்மங்கிறது வந்து கிளியராக தெரிஞ்சிடும் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது. ஸோ அது வந்து அவர்கிட்டேருந்து நான் எடுத்துக்கிற விஷயம் அது. ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ப்ளஸ் எல்லாருக்கும், ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, இப்போ வந்து ஒரு ஆர்ட் டைரக்டருக்கு ஆகட்டும், ஒரு கேமராமேனுக்கு ஆகட்டும், தன்னோட எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கும் எந்த விதத்தில் ஒரு டைரக்டர் தனி மனிதனாக கம்யூனிகேட் பண்ணுறான், யாருக்குமே எந்த குழப்பமும் வராத அளவுக்கு கம்யூனிகேட் பண்ணுறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இவ்வளோ பெரிய படம் பண்ணும்போது, அத்தனை பெரிய ஒரு கும்பல் இருக்கும்போது இட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த கம்யூனிகேஷன் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் வந்து சொதப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது, பெரிய லெவலில் சொதப்பிடும். ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகணும். மர்ம தேசம் இப்போ ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ இதை நீங்கள் பார்த்தோன்னே டே அன்னைக்கு பேசாமல் இன்றைக்கி பேசுகிறீங்களே அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சா? இல்லை இல்லை, அன்றைக்கும் பேசுனாங்க, அன்றைக்கும் வந்து பெரிய ஹிட். அது அன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு விசிபிலிட்டி கிடையாது. இன்றைக்கி வந்து ஃபோனில் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துடலாம். அன்றைக்கி வந்து டிவி இருக்கணும், டிவியில் சன் டிவி கனெக்ஷன் இருக்கணும், இருந்தால் தான் பார்க்க முடியும். பட் எனக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கே நகரில் அப்போ பேச்சுலராக இருந்தேன். அதில் வந்து ராபர்ட்னு ஒரு அசோசியேட் ஒர்க் பண்ணியிருந்தார். அவர் வீடு வந்து அப்படியே எம்ஜிஆர் நகர். அவர் வீட்டுக்கு ஏதோ காரணத்துக்காக போயிட்டுருந்தேன். அந்த ரோட்டில் என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா சின்ன லேன், அது ஒரு 15 அடி இருக்கும். அவர் என்ட்ரு ஆகும்போது கரெக்டாக அந்த மர்மதேசம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சரவுண்ட் சவுண்டு மாதிரி எல்லா வீட்லேருந்தும் அந்த மியூசிக் கேட்குது. ஆச்சரியமாக இருந்தது அது. தட் வாஸ் அ வெரி ஸோ அப்போவும் வந்து அது பேசப்பட்டுச்சு. ஆக்சுவலாக இதை தான் சார் சொன்னாங்க எல்லாருமே. ஏன்னா அந்த ஒரு காலத்திலே வந்துட்டு மர்மதேசம் எடுத்ததே ஒரு வெப் சீரிஸ் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அவ்வளோ அழகாக கிளியர் அண்ட் ஃபேக்டாக என்ன சொல்லணுமோ அதை அழகாக சொல்லியிருந்தாங்க. ஸோ வெப்சீரிஸ்ன்றது அப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அதுவே ஒரு பெருமை தான். ஆக்சுவலாக வந்து அப்போ அந்த காலத்தில் வந்து டெய்லி சீரியல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. மர்மதேசம் நாங்கள் பண்ணும்போது டெய்லியே கிடையாது, இப்போ வீக்லி தான் இருந்தது. அப்போ வீக்லியாக இருக்கிற வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து டைம் இருக்கும் எடுக்கிறதுக்கு. அண்ட் ஒரு கதை இங்கே ஆரம்பித்து இங்கே பீக் ஆகிட்டு இங்கே முடியணும் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். டெய்லி வரும்போது அது எல்லாம் அவசரடி. நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு 5 எபிசோட் கொடுத்தாகணும். 5 எபிசோட் கொடுத்து அப்பா அப்படின்னு பெருமூச்சு விடுறதுக்குள்ளே அடுத்த மண்டே வந்துடும். ஸோ உங்களுக்கு டைம் கிடையாது. அந்த ஸ்பீடில் பண்ணும்போது அந்த குவாலிட்டி வந்து அதுக்கேற்ற மாதிரி சஃபர் ஆக தான் செய்யும். அந்த குவாலிட்டி வந்து வெப்சீரிஸ் இன்னைக்கு சொல்கிறாங்க, பட் அன்றைக்கி அந்த பிகாஸ் அது வந்து வீக்லியாக இருக்கிறதுனால குவாலிட்டி இருந்தது. அப்போது நல்ல நல்ல டைரக்டர்ஸ், பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் பண்ணாங்க. பாலச்சந்தர் சார் ஆகட்டும், எஸ்பிஎம் சார் ஆகட்டும், எல்லாம் வந்து பெரிய பெரிய சினிமாவில் பெரிய சாதனைகள் பண்ண டைரக்டர்ஸ். அவங்க வந்து சீரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் டெய்லி வரும்போது அவங்களால வந்து அந்த மாதிரி டைரக்டர்ஸால் பண்ண முடியாது. ஸோ மாஸ்டரில் நீங்கள் எப்படி வாத்தி, என்ன மாதிரியான வாத்தி, உங்கள் ரியல் லைஃப்பில் பார்த்த வாத்தியெலாம் நாங்கள் மாஸ்டரில் பார்க்கலாமா, அந்த மாதிரியான ஒரு வாத்தியா இல்லை எப்படி? இல்லை, மோர் ஆஃப் நான் என்ன சொல்கிறது, அது கதையை பற்றி கேரக்டரை பற்றி நான் வந்து பெருசாக சொல்ல முடியாது அந்த கட்டாயத்தில் இருக்கேன். பட் ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு இதாக இருக்கும். வாத்தியங்கள்லாம் வந்து இப்படியும் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். ஸோ சேட்டன் அவர்களுக்கு எது ரொம்ப ஈஸி, எந்த ட்ராக் நடிக்கிறதுக்கு, சின்ன திரையா இல்லை பெரிய திரையா? இல்லை, நடிக்கிறது வந்து எல்லாத்துலேயும் ஒன்று தான். பட் அஃப்கோர்ஸ் சின்ன திரையில் வந்து அந்த டெய்லிஸ் ரொம்ப ட்ராவல் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் போர் அடிச்சு தான் நான் வந்து இனிமேல் அந்த பக்கம் போக வேண்டாம்னு டிசைட் பண்ணி. ஆக்சுவலாக முடிவே பண்ணிட்டீங்களா சார்? இப்போ மறுபடியும் ஏதாவது ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் இப்போ நான் போகிறதே இல்லை அந்த சீரியல். மறுபடியும் கூப்பிட்டாங்கன்னா யாராவது பெரிய இல்லை, நிறைய கூப்பிட்றாங்க, வந்துகிட்டே இருக்கா ஆஃபர்ஸ் நான் இப்போ பண்ணுறதில்ல. ஏன்னா எங்கள் அம்மாலாம் கேட்பாங்க, அவரெல்லாம் இன்டர்வியூ எடுத்தால் சொல்லுப்பா, ஏன்னா அவரெல்லாம் பார்த்து தான் அந்த சமையலே ஓடிச்சு, அதை பார்த்துக்கிட்டே இருக்கின்றது. அப்படி தான் போச்சு. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் சார் இப்போ ரெடியாக வச்சுருக்கீங்க ரிலீஸ்? இப்போது இன்னும் 2 படம் ஆரம்பிக்க போகுது. ஒன்று மார்ச் 30 அன்னைக்கு ஆரம்பிக்க போகுது. அடுத்த மாதம் ஏப்ரலில் வந்து இன்னொரு படம் ஆரம்பிக்க போகுது. இதுக்கு இடையில வந்து ஒரு வெப்சீரிஸ் ஒன்று நடிச்சிட்ருக்கேன். ஸோ இது மூணு இப்போதைக்கு போயிட்டு இன்னொரு 2-3 படம் பேச்சுவார்த்தையில் இருக்குது. அது சிரிச்சிட்டே நீங்கள் சொல்ல போதே தெரியுது, ஏதோ பெரிய படம் அப்படின்னு. ஆமாம், கண்டிப்பாவா? ஆமாம் ஆமாம், பேச்சுவார்த்தையில் இருக்குது. ராஜ்கமல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தலைவரை வச்சு. ஸோ நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறது சினிமாவுக்காக, இல்லை சினிமாவில் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறது?
எனக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் தமிழில் வந்து நாசர் சார். அவர் மாதிரி அதாவது எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ண முடியும் இவரால் அப்படின்னு ஒரு பேர் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட மெயின். இது காலேஜில் விஜய் சேதுபதி அவர்களை பார்த்தீங்களா? இல்லை. ஓகே டன், இந்த சீனில் அவர் வரலை. பார்த்தீங்களா? இல்லை, ஷூட்டில் விஜய் சேதுபதி இல்லை. இல்லை, எங்களுக்கு காம்பினேஷன் கிடையாது. ஸோ காலேஜுக்குள்ளே விஜய் சேதுபதி வரலப்பா. ஓகேவா? ஐயோ, தப்புன்றோம். ஸோ மெட்டி ஒளி நீங்கள் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இப்போ சித்தி பண்ணாங்க, இப்போ சித்தி டூ அடுத்ததாக இப்போ போயிட்டுருக்கு. ஸோ மெட்டி ஒளி டூ அப்படின்னு ஒரு தாட் வருது, பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களை கேட்குறாங்க, அப்ரோச் பண்ணுறாங்க, நீங்கள் தான் பண்ணி ஆகணும், இல்லைனா நாங்கள் மெட்டி ஒளி டூவே பண்ணல அப்படின்னா பண்ணுவீங்களா? இல்லை, இப்போதைக்கு சீரியல் பண்ணுறதா இல்லை. நான் சீரியலே பண்ண மாட்டேன்ட்டு நீ எப்படி சுற்றி வளைச்சி கேட்டாலும் இதான் ஆன்சர் அப்படின்றீங்களா? ஸோ உங்கள் பொண்ணு பயங்கரமான விஜய் ஃபேன், இது அவங்கள்ட்ட சொன்னீங்களா? ஆமாம், இன்ஃபேக்ட் வந்து பிகில் சாங்கை வந்து டான்ஸ் பண்ணி அதை வந்து தன்னோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் வந்து வைஃப் போஸ்ட் பண்ணாங்க. அதை வந்து அவர்கிட்ட மென்ஷன் பண்ணேன் ஷூட்டிங்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்னு. அப்படியே காட்டுங்க அப்படின்னாரு. ஃபோனில் காட்டினேன். காட்டினோடனே அப்படியே பார்த்துட்டு, சார் நாங்கள் படத்தில் ஆடினதை விட அவங்க பெட்டர் ஆடிருக்காங்க சார் அப்படின்னு. நான், சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு, உங்களோட பெட்டராக ஆட முடியுமா? இல்லை இல்லை சார், நிஜமாக சொல்கிறேன் சார் அப்படின்னு. அப்போது நீங்களே ஃபோனில் சொல்லிவிடுங்க சார், ஷீல் பி வெரி ஹாப்பி அப்படின்னு. நிச்சயமாக கொடுங்க அப்படின்னாரு. ஃபோன் பண்ணி கொடுத்தேன். ஃபோனில் வந்து நியத்தி வந்தோடனே அவகிட்டையும் சொன்னார் அதே வார்த்தையை. அவளுக்கு வந்து தலைகால் புரியல, குதிச்சிட்ருக்கா. ஸோ இட் வாஸ் வெரி டச்சிங். அதாவது பாருங்கள், அதை அதுதான் சொல்கிறேன், ஒரு என்கரேஜிங் வந்து எப்படி என்கரேஜ் பண்ணோம், என்னை விட பெட்டராக ஆடிருக்கேங்கிறது வந்து சொல்கிறது கஷ்டம், பட் அந்த மனசு வேணும். ஒரு புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணோம், என்கரேஜ் பண்ணால் அவங்க வந்து இட் வில் ஹெல்ப் தெம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவர்கிட்ட அந்த விஷயம் பார்த்தேன். ரொம்ப இட் வாஸ் வெரி டச்சிங் மூமெண்ட். இவளுக்கு ஷி ஹர் லைஃப் இஸ் மேட். விஜய் சார் அப்படி சொல்லிட்டாருங்கும்போது. ஸோ 2.0 முக்கியமான படம், அதில் நீங்கள் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணீங்க. ஆமாம். ஸோ டப்பிங் உங்களுக்கு எந்த வகையில்? நான் நிறைய படம் நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து டப்பிங் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது இந்த பாம்பேலேருந்து வர ஆர்டிஸ்ட்டு, தெலுங்குலேருந்து வர ஆர்டிஸ்ட்டு, இவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய படங்கள் 2.0 தான் வந்து நான் பண்ணியிருக்கேங்கிறது வந்து கொஞ்சம் பட்டவர்தனமாக தெரியுது. வழியாக வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எங்களுக்காக இந்த டப்பிங் உள்ளே போனோடனே அந்த காதலெலாம் வச்ச பிறகு பேசுவாங்களா, அந்த மாதிரி பேசி காட்ட போகிறீங்க? ஒரு பாம்பே ஆர்டிஸ்ட் தமிழில் டப் பண்ணும்போது எப்படி பண்ணுங்க? டயலாக் சொல்லுங்க. டயலாக் சொன்னால் நம்ம பேசுவேன். மாஸ்டர்ல ஏதாவது டயலாக் நீங்களே சொல்லிடுங்களேன். மாஸ்டர்ல விஜய் சாரை பார்த்து என்ன டயலாக் பேசுவீங்க? மாஸ்டர் டயலாக் நான் இங்கே பேச முடியாது. ஏற்கனவே ரிலீஸ் ஆன படம் ஒன்று பேசலாம். இதை ஏதாவது ஒரு டைலாக் உங்களுக்கு பிடிச்சது? இல்லை இல்லை, எந்தெந்த கேரக்டர் வந்து பண்ணியிருக்கேங்கிறது வந்து நான் சொல்கிறேன். ரொம்ப ஃபேமஸான படங்கள் பார்த்தீங்கன்னா, விஸ்வரூபம் டூவில் பேசியிருப்பேன். ஒரு ஆப்கானிஸ்தான்லேருந்து ஒருத்தர் வருவார், அந்த கேரக்டர் ஒன்று. அப்புறம் வந்து அஞ்சானில் வந்து மனோஜ் பாஜ்பாய் பேசினேன். மிமிக்ரி வருமா? இல்லை வராது. இல்லை சார், இந்த மாதிரி டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் போகிறாங்கன்னா சார் லைட்டாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நல்லா இருக்கணும்னா சார் நீங்கள் அந்த ரோலை பண்ணிடுங்க சார் அப்படின்ட்டுருவாங்க. டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போது நாகினியோடு இருக்கார்ல, அவருக்கு ஒரு மூணு நாலு படம் பேசியிருக்கேன். அவருக்கு நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் பேசுவாங்க. டைரக்டருக்கு வந்து எது வாய்ஸ் சூட் ஆகுதோ அதை வந்து பேச வைப்பாங்க. நம்ம ஆன்ஸ்க்ரீனில் பண்ணிட்டு வந்து இங்கே டப்பிங் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம், வேற ஒருத்தவங்க பண்ணதை டப் பண்ணுறது அதை விட கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? பழகிடுச்சு, அது ஆரம்பத்துலேருந்து ரொம்ப வருஷமாக பண்ணுறதுனால பழகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து நான் ஹிந்தியில் நிறைய பேசியிருக்கேன். அதாவது சவுத்துலேருந்து நிறைய படங்கள் வந்து ஹிந்திக்கு டப் ஆகிப்போம் உங்களுக்கு தெரியும். அதில் வந்து நான் விஜய் சார்க்கே பேசியிருக்கேன், விஷாலுக்கு பேசியிருக்கேன், கமல் சாருக்கு ரெண்டு படம் பேசியிருக்கேன். நாகார்ஜுனாக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு காலத்தில் வந்து நான் தான் மெயின் வாய்ஸ் எல்லா படத்துலேயும். நான் இப்போ பண்ணுறதில்ல, இப்போ டைம் இல்லை. விஜய் சார் என்ன படம் சார் அது? சச்சின் நான் தான் பேசினேன் விஜய் சார். அதில் ஏதாவது டைலாக் சார்? இப்போ வந்த படம் இப்போ கேட்குறீங்க? இன்றைக்கி நடித்தது இன்றைக்கி சார் மாஸ்டரா? அப்புறம் என்ன பிளாஸ்டர் தான் அப்புறம். ஸோ சேட்டன் அவர்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். இந்த இன்டர்வியூ பார்த்தா எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆ சேட்டன், உங்கள் அம்மாவுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிங்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ மாஸ்டரில் அடுத்ததாக அவங்கள பார்க்க காத்துட்ருக்கோம். நீங்கள் மாஸ்டர் ஆகி டைரக்ட் பண்ண போகிற படத்துக்கும் நாங்கள் ரொம்ப ஈகரோட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நானும் தான். நீங்கள் தான் சார் எனக்கு வாத்தி ஸ்டெப் சொல்லி தர முடியும். ஓகே, இப்போ நானே வந்து நீங்கள் தான். ஆமாம் சரி.
ஒரே ஒரு சொல்லி MCR Wonder White Collection.